என்னடா இங்க இவ்ளோ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வண்டிங்களா நிக்குது? சும்மா மச்சா, உலக நாடுகளுக்கு இங்க இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. எதுக்குடா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணனும்? அவன் நம்ம நாட்டுல manufacturing பண்ணா transportation செலவு மிச்சமாகும்ல? அது இப்படி மச்சா, அவங்க நாட்டுல தான் காரணமா manufacturing பண்ண கூடாதுன்னு ban பண்ணிட்டாங்களே. ban பண்ணிட்டாங்களா? ஒரு இங்கிலாந்துடைய பொருளாதார மேதை ஜான் டேவிட் ஆலன், ஜான் ஆன்டனி ஆலன் என்ன சொல்றான், இவர்கள் பணத்தை வைத்து பொருளாதாரத்தை கணக்கிடுகிறார்கள், ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்து விட்டார்கள். அவன் நீர் போயிட்டான், நீரை வச்சுட்டு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கிடுறான். இப்ப பிரான்ஸ் வந்து ஆரஞ்சு பழத்தை விலை வச்சு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தான். ஒரு ஆரஞ்சு பழ விலை வைக்கிறதுக்கு 50 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. பண்ணிட்டான் சீனால பன்னிக்கிரி விரும்பி சாப்பிட்டான். ஒரு கிலோ பன்னிக்கிரி தயாரிக்க 8450 லிட்டருக்கு மேல தண்ணி தேவைப்படுது. ஒரு கிலோ பன்னிக்கிரி தப்பு பண்ணி நிப்பாட்டான். ஏன் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இந்தியா மாதிரி இருந்தா விளையாடுறோம். ஆமா, அவனை பிடிச்சு கொண்டு வந்துருவோம். இப்ப கொரிய முதலாளி ஒன்றாயிரம் ஒரு கம்பெனி நம்ம வந்து தொடங்கியிருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் எந்த கோயில் இருந்துட்டாங்க நம்ம வேலை கொடுக்க அரை நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஏன் இந்த முதலாளி இங்க படம் எடுக்கிறாங்க? இவன் சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற அடிப்படை கட்டமைப்பு யாருக்கானது? நீ நுட்பமா விளங்கணும். கார் தயாரிக்கணும்னா மினிமம் 5 லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகண்டா. ஆவரேஜா பார்த்தாலே ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஒரு நாளுக்கு 2 கோடி லிட்டரா? ஒரு காரை தயாரிக்க, ஒரு டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை. 4 லட்சம் லிட்டர். 50 லட்சம் காரை ஆண்டு ஒரு காரிலே ஏற்றிச்சு நம்ம நாடு. அதுல 3 டன் 4 டன் எடையுள்ள கார்கள் எல்லாம் தயாரிக்கப்படுது. அதை நன்கு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எவ்வளவு தண்ணீர் கண்ணுக்கு தெரியாம கலையின் கலவுது? சரிதான், மறைவி என்று சொல்றாங்க. கோரப்பள்ளத்தில் உள்ள காப்பர் கம்பெனிக்கார ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான். இவங்க எல்லாம் பரவாயில்லட, கோலா கம்பெனிக்காரன் ஒருத்தர் தான், அவன் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறான்னு எவனுக்குமே தெரியாது. எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் சித்தப்பனும் பெரிய பொண்ணு அளந்தளந்து ஊத்துறான். சரியா 2 லட்சம் லிட்டர் தான் ஊத்துறான். எவனுக்கு 2 லட்சம் லிட்டருக்கு மேல ஒரு 1/2 மடம் கூட அவர் எடுக்கிறது இல்ல. எவன்டா கண்காணிக்கிறது? 2 லட்சம் லிட்டர்னு ஒப்பந்தம். அவன் 25 லிட்டரு 2 கோடி லிட்டர் எடுத்தா கூட எவன் கவனிப்பான்? தாமிரபரணியில் கொக்கோ கோலா பெப்சி உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். மக்கள் குடிநீர் இல்லாம அல்லாடிட்டு இருக்காங்க. அந்த குளிர்பான கம்பெனிகளுக்கு நிறுவனங்களுக்கு தண்ணீரை உறிஞ்ச அனுமதிக்காதே என்று போராடியவர்கள் மீது தடியடி, மண்டையை உடைத்து சிறைப்படுத்துதல். அப்படின்னா இந்த அதிகாரங்கள் மக்களுக்கானதாக இருக்கிறதா, பெரும் முதலாளிகளுக்கானதா இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்க. சவுத் ஆப்பிரிக்கால தண்ணி காலி ஆயிடுச்சு இல்ல, அதான் இங்க இருந்து பாட்டில் பண்ணி டாலர்ஸ்ல வித்துக்கிட்டு இருக்கான். தென்னாப்பிரிக்காவிலே கேப்டன் நகரிலே ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று நீரற்ற நகரம் என்று அறிவிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் 600 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கே 150 கிலோமீட்டர் பயணித்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இந்த 1 லிட்டர் தண்ணீர் வச்சு குளிப்பானா குடிப்பானா என்ன செய்வான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சமைப்பானா சாப்பிடுவானான்ட்டு இந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்பு எச்சரித்துக் கொள்ள வேண்டாமா? பாக்குறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் விவசாயத்தை விட்டு வந்தவங்க தான்டா. இப்பதான்டா நாங்க எல்லாம் நிம்மதியா இருக்கோம். 8 மணி நேரம் தான் வேலை நிலமற்ற கூலிகளாக வெளியேறிட்டோம். எதிர்த்து நாங்க போராட போகும்போது என் தம்பி சாரதி இருக்க பாருங்க, போராட போகும்போது ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்குது, அதை சீமான தம்பியும் கெடுக்கிறாங்க. எப்படி எப்படி இருக்கு பாருங்க. கடைசியா தண்ணி இல்ல, அவனுக்கு ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் பர் டே 2 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி கொள்ளலாம். எதற்கு? அந்த ஓடை கழுவுறதுக்கு. ஓடை கழுவிங்க, அது 2 ஓட்டுக்கு இடையில தக்காளி வெண்டைக்காய் கத்தரியை பயிரிட்டு அவன் விற்பனை செய்யறாங்க. 20 கிராமம் வெளியேறிடுச்சு. நிலத்தை இழந்துட்டோம் நாங்க. அதானி நிலத்தை கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீரை உறிஞ்சிக்கிற அனுமதி கொடுத்து 7 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்! ஒரு மோட்டர் பைக்கு போகுது, குதிச்சு குதிச்சு போகுது. அதில் ஒரு தங்கச்சி 5 குடத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னை இடம் கேட்குது, லிஃப்ட் கேட்குது. அவன் ஏற்றிக்கிறான். ஏற்றினவொன்னே தங்கச்சி இப்படி கை கை ஆட்டுது, 5 குடத்தை பிடிச்சிக்கிறது. சாக்கப் சொல்ல அப்படி குதிங்க குளிங்க போகுது. குண்டும் குழியும் குண்டு குழியுமா, சாலை இல்லாமல் சவக்குழியாக இருக்குது. படம் பிடிக்கிறான், விளம்பரம். எதுக்கு? மோட்டர் பைக்கு. அந்த சாக்கப் சார் அவ்வளவு ஃப்ளெக்சிபிள், அவ்வளவு ஏற்றத்தோட போட்டுருக்கானான். அது விளம்பரம், உலக நாடுகள்லாம் பார்க்குது. ஏ, இந்தியா எப்படி டெவலப் ஆகுது? அந்த அறிவு கெட்டவனே, எந்த வண்டியும் ஓடுறதுக்கு சரியான சாலையை போடுவது அந்த வளர்ச்சி. அந்த குண்டும் குழியுமா இருக்கிற சாலையில ஓடுறதுக்கு இந்த சாக்கப் சரை கண்டுபிடிக்கிறது அல்ல வளர்ச்சி. இதுவா
எங்க ஊர் ராமநாதபுரம் சிவகங்கைக்கு வாங்க, புதிதாக ஒன்னை கண்டுபிடிச்சிருக்கான். ரெண்டு சக்கரம் இப்படி தள்ளிக்கிட்டு போறது, அதில் அஞ்சு குடம் தண்ணி வேட்டைக்கு போறாங்க. 10 கிலோமீட்டர் தூரம் போய் அஞ்சு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதில் ஊற்றிக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டு தாய்மார்கள் இழுத்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வசதியானவன் மோட்டர் பைக்கில், மோட்டர் பைக்கு 100,000, 5G செல்ஃபோன், 5ஆம் தலைமுறை செல்ஃபோன், அது 50,000, டேங்க் நிறைய பெட்ரோல், டெவலப்பு, வளர்ச்சி. ஆனால் 4 காலிக்குடம் பின்னாடி இருக்கு. தண்ணீர் வேட்டைக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கான் ராஜா. எது டெவலப் என்பதை நீ புரிஞ்சுக்க. ஒரு நாள் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாத நீ சாவ. ஒரு குடம் தண்ணி தான் இருக்கும், 1000 பேர் வரிசையில் நிற்ப. 1000 பேரில் எல்லாரையும் கொண்டுட்டு எவன் உயிரோடு இருக்கானோ அவனுக்கு தான் அந்த ஒரு குடம் தண்ணி வரும். இதைத்தான் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதுறாங்க, 3ஆம் உலகப்போரே தண்ணீரை மையப்படித்தாண்டா வரும்ட்டு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா 15 நாளைக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை விண்கலம் மேல மேல பறக்குது. இவ்வளவு போகுது, CL4 விட்டோம், VL4 விட்டோம், அதை விட்டோம், இது போய் மேல என்ன பண்ணிட்டு வந்திருக்கு? மேல எதையும் படம் எடுக்கல ராஜா, கீழே படம் எடுக்கிறான். நீ மேல பாத்துட்டு இருக்க, அதன் கீழே என் ஊர்ல ஹைட்ரோகார்பன் மீத்தேன் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சரியா இங்க வந்து குழாயப்படுறான, எப்படி மேல இருந்து படம் எடுக்கிறாங்க? நீ விண்வெளியில் ஆராய்ச்சி எதை காட்ட சொல்லு, இவ்வளவு போனோம் இவ்வளவு ஆராய்ந்தோம், உன் காட்ட சொல்லு பாப்போம், காட்ட சொல்லு. நீ சோமாலியா வாங்கறதுக்கு முன்னாடி, நைஜீரியா வாங்கறதுக்கு முன்னாடி, வெனிசுலா வாங்கறதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இதை ஓட்டுக்காக நிக்கிறவன் பேச முடியாது, உன் உயிருக்காக நிக்கிறவன் தான் பேச முடியும். அவன் பேச மாட்டான், இதெல்லாம் பேச மாட்டான். ஆக பேசாத, அந்த மக்கள் ஓட்டு விழாது, இதை பேசாத, இந்த மக்கள் ஓட்டு விழா. நீ போட்டா போடு, போல என்ன போ, நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் கிடையாது, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் மக்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு எங்களை ஆதரிக்கிறது நிராகரிக்கிறது உங்க விருப்பம், உங்க விருப்பம். மனசெல்லாம் வலி, மூளை எங்கும் கனவு, பெருங்கனவை கொண்டு நிற்கிற பிள்ளைகள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு வைத்திருந்தவன் இந்த இனத்தில் பிறந்த மகன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த பெருங்கனவோடு நிற்கிறான், என் இனம் எப்படிலாம் வாழணும்ட்டு. ஆக சிறந்த இனமாக, நிலமாக, ஆட்சியாக, நாடாக என் தாய் நிலத்தை நாங்கள் மாற்றிடுவோம். கல்வியா உலகத்திலே தலை சிறந்திருப்பேன். தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து, இந்த 5ஐயும் முந்திக் கொண்டு கல்வியில நிற்பேன். என்னை பார்த்தா மற்றவெல்லாம் நீ செய்யணும், நான் சொன்னா நீ சிரிச்ச, காவல்துறை நெஞ்சில கேமரா பண்ண நீ சிரிச்ச, சந்திரா நாயுடு வச்சுட்டாரு, இந்த பினராயி விஜயன் வச்சுட்டாரு. இப்ப நான் அவனை பார்த்து நான் செஞ்சதா சொல்வேன், நான் அதுக்கிட்ட புத்தகம் அடிச்சு போட்டோட போட்டேன், இந்த மாதிரி வைப்பேன்னு.